श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। इदिक मुन् उपन्यासतुल கண்ணன் மண்ணை உண்டதை நாம அனுபவித்தோம். அற்புதமாக மகர்ஷி சாதிச்ச இப்படிப்பட்ட அனுபவம் யசோதை பிராட்டிக்கும் நந்தகோபருக்கும் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன என்பது சொல்லச்சு இவ பண்ண தபஸ்ன்றத சொல்லி சொன்ன. அதுலேயும் அந்த நந்தகோபர் அஷ்டவசுக்கள்ல துரோணன்ற வசுவாக இருந்த அந்த அஷ்டவசுக்கள்ல ஒருத்தராக இருந்து அவருடைய தரான்னு பேரு மனைவி அவ ரெண்டு பேர் தான். இப்போ நந்தகோபராகவும் யசோத பிராட்டியாகவும் பிரம்மாவனுடைய கட்டளையின் பேர்ல இங்க வந்திருக்கா. இங்க பூமியில பிறந்து கண்ணனுடைய ஒரு விசேஷமான அனுபவத்துக்கு பாத்திரமாக ஆனார்கள் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம பார்க்க போறோம். கண்ணன் வந்து முடி முள்ள 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 நடந்து போற சன்னிவேசம். இது தளர்நடை பருவம் என்ன சொல்ற பருவம். இதுல வரைச்சு குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா தத்தி 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 நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த தத்தி தத்தி நடந்து போகச்சு சில அனுபவங்கள்லாம் ஏற்படுறது அந்த குழந்தைய பார்க்கச்சு. அந்த அனுபவத்தை சொல்லி சொல்ற. அதே மாதிரியே இந்த கண்ணன் நடந்து போகச்சு அவருக்குன்னு சில சமயங்கள்ல சிலதெல்லாம் வேணும் போல தோணும். அந்த வேணுன்ற வஸ்துவை வாங்கிக்கிறதுக்காக கண்ணன் பண்ற காரியத்தையும் சொல்லி சொல்ற. இதெல்லாம் ஆழ்வார்களுடைய அனுபவம் ஒரு மாதிரி எல்லாம் அவர்களுடைய அனுபவம் சுவாமி தேசிகனுடைய அனுபவம் அதே மாதிரி கண்ணனுடைய இவாளுடைய அனுபவம் பெரியாழ்வார் மீதி ஆழ்வார்களுடைய அனுபவம் ஆழ்வானுடைய அனுபவம் அதிமானுஷத்தவத்துல பார்த்தோம்னாக்க ரொம்ப கம்பீரமாக இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யம். செக்கருடை நுனி கொம்பில் தோன்றும் சிறுவிரை முளை போல நக்கச் செந்து வருவாய் திண்ணை மீதே நளிர்வெண் பல் முளையிலக அக்குவடமுடுத்து அகமைத்தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமகமணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவாகனோ. அந்த கண்ணனுடைய நடக்கிறத சொல்லி சொல்ற. அது முள்ள 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 நடக்கிறே கண்ணன். அதுலயும் அற்புதமான ஒரு நடை. இது எப்படிப்பட்டன்னா செக்கருடை நுனி கொம்பில் தோன்றும் சிறுவிரை முளை போலே செக்கரிடை நுனிக்கொம்பல் தோன்றும் என்பதாக சொல்ற. அக்குவடம் அதாவது நுனிக்கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளை போலே நக்க செந்துவருவாய் திண்ணை மேலே நளிர் வெண்பல் முளை இலக அக்குவடமுடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்தசயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. அக்குவடம்னா சங்குமணியாலேயே ஒரு ஹாரம்,
அது போட்டு இருக்கிறான், அது அறையில சாத்தின் இருக்கிறான். ஆமைத்தாலின்னு சொல்லி சொல்றது இந்த கழுத்துல போட்டுக்கிறது, அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு எல்லாம் சொல்லி சொல்றது. இது கூர்மாக்காரமான ஒரு ஆமை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாலி, அது போன்று கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்கிறவன் அனந்த சயனன். அந்த திருவணம் தாழ்வான் மேல எப்பவும் சயனிக்கிறவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், தக்க மகாமணி வண்ணன் வாசுதேவன், அந்த ஆபரணங்கள்னால இன்னும் அவருக்கு ஒரு பரபாகம் ஆச்சரியமான ஒரு சோபை ஏற்படுறது. செக்கர் இடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை முளை போல. இன்னைக்கு மூணாம்பர் என்ன சொல்லி சொல்லுவா, மூணாம்பர்ன்றது திதி இன்னைக்கு சந்திரன் தெரியும், அது ரொம்ப சூக்ஷமா இருக்கும், கொஞ்சம் பதவன பளிச்சுன்னு தெரியும், அது கொஞ்ச நாள் இதுவா இருந்ததுன்னா நல்லா தெரியும் அதுக்கு. அது எங்க இருக்கு பாரு அப்படின்னு கேட்டா எல்லார் கண்ணுலையும் தெரியாது, கொஞ்சம் நல்லா கண்ணு தெரியறவாளுக்கு அவளால தான் அதை பார்க்க முடியும். அப்படி அவ பார்க்கச்ச எங்க இருக்குன்னு பாரு, அதோ பாரு அந்த மரத்து நுனி இருக்கு பாரு, அந்த நுனிக்கு மேல பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லி ஒரு இடத்தை காண்பிக்கிறது. இந்த ஆகாசம் அந்த சமயத்துல சாயங்காலம் வேலை பார்த்தோம்னா சகசிவேல்னு இருக்கும், அஸ்தமன சமயத்துல செக்கருடைய நுனி கொம்பில், அந்த நாம ஒரு பாக்கிறதுக்கு ஒரு காண்பிக்கணும் இல்லையா, அது ஆகாசத்துக்கு தான் இருக்காது, ஆனா எந்த இடத்துல இருக்கும்ன்றத காண்பிக்கச்சே அந்த மரத்துக்கா இருக்கு பாருன்னு சொல்லி காண்பிக்கிறமே, தோன்றும் சிறுபிறை முளை போல. ஒரு பாலச்சந்திரன் அந்த சின்ன மூணாம்பரம் நாலாம்பரம் அஞ்சாம்பரம்ல இருக்கிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் வரைச்சே பெருசா போயிடுவேன், இந்த ஒரு ரெண்டு நாள் தான் சின்ன சின்னதா மெல்லிசா இருப்பேன். அந்த சிறுபிறை முளை போலே நக்க செந்து வருவாய், அந்த பெருமாளுடைய கண்ணனுடைய பெரு வதரங்கள் அப்படியே அது பவழம் மாதிரி சகஜவேல்னு இருக்கு, அந்த பவழத்துக்கு நடுவுல பல்லு விளவுளவில்னு பல்லு, அந்த பல்லு தெரியறது அது எப்படி தெரியறதுன்னாக்க, ஒரு நீலமேக சாமலனா இருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி, அது ஆகாசம்ன்றது நிலமேகமாக இருக்கிறதோ இல்லையோ, அது அதுல சாயங்கால வேலையாயிடுத்து, சாயங்கால வேலை பார்த்தோம்னா அந்த சூரியனுடைய ரஷ்மி கீழே போறதுனால அங்க பார்த்தோம்னா அதுக்கு ஒரு செக்கச்சவேல்னு ஆயிடுத்து அந்தி பொழுதுல, அந்த செக்கச்சவேல்னு ஆனதுதான் திருவதரம். அப்போ சந்திரன் தெரியறது, அந்த சந்திரன் தான் அந்த பெருமாளுடைய ஒரு பல்லு, அந்த வரிசை வந்து சந்திரன் மாதிரி இருந்திருக்கான், அதுதான் ஆழ்வார் அனுபவிக்கிற செக்கருடை நுணுக்கும்பில் தோன்றும் சிறுபுரை முளை போல் நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளை இலக. அப்படி செந்து வருவாய் திண்ணை மீதே, அதாவது அந்த திருவரம் இந்த அதரங்கள்லாம் உதடெல்லாம் மேடை மாதிரி இருந்துருக்கான், அதுக்கு மேல தெரியறது அது நளிர்வெண் பல் முளை இலகன, அது குளிர்ந்துதான் வெளித்து அதெல்லாம் இருக்க, இலக அப்படி இது பண்ணும்படியாக தளர் நடை நடவானோ, அப்படி நடக்கச்சையே அப்படி சிரிச்சுண்டே நடக்கிறேன். அந்த நடையை பார்த்த உடனே அந்த எந்த அம்மாவுக்கு தான் சந்தோஷம் ஏற்படாது, அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் ஆழ்வாருக்கு, அதான் சொல்லி சொல்ற. இப்படி தளிர் நடை நடக்கின்ற பருவத்துல கண்ணனுடைய ஒரு சேஷ்டித்தத்தை அனுபவிக்கிற ஆழ்வாரும் அனுபவிக்கிற, சுவாமி தேசிகனும் அனுபவிக்கிற. சுவாமியினுடைய அனுபவத்தை நீ பார்ப்போம் பார்ப்போம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் கண்ணனுடைய எழுந்தருள் இருக்கிற திருவாயிரபாடியில காட்டுல இருந்து ஒரு பெண் வராளாம், அந்த பெண்ணு காட்டுல கிடைக்கக்கூடிய வஸ்துக்களை நாட்டுல வந்து வித்துட்டு போறவோ அவோ, அந்த நிக்கச்சு அந்த விக்கிறதுக்காக அங்க வர,
அந்த கையில ஒரு கூட வச்சிருக்கேன். அதுல கண்ணனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த வஸ்துக்கள்லாம் கண்ணனுக்கு கலாக்கா பிடிக்கும், நாவல் பழம் பிடிக்கும், இளந்த பழம் பிடிக்கும், சுண்டு புளிங்கா பிடிக்கும், கொஞ்சி பழம்னு ஒரு பழம் இருக்கு. இந்த பழம்லாம் நம்ம பார்த்துருக்கோமான்றதே தெரியாது, நான் பார்த்திருக்கேன். நான் கிராமத்துல தான் இருக்கும். அது கொஞ்சி பழம்னு சேஃபா இருக்கும், ஒரு சின்னதா பழம் இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோவா ரொம்பலாம் திசிக்காது, ஆனா கூட ஒரு ஒரு ரெண்டு கட்டானா ஒரு அசிட்டு திதிப்பு திசிச்சுன்னு இருக்கும். ஆனா அதுல அவருக்கு ரொம்ப ஆசையா எல்லாம் பெருமாள் எல்லாருக்குமே கண்ணனுக்கு இந்த பைத்தியமா இருக்கிறவா ரெண்டுங்கட்டானா இருக்கிறது அப்படி இருக்கவாள் மேலதான் ரொம்ப ரொம்ப விசுவாசமா. அந்த மாதிரி இதுலயும் இந்த பதார்த்தங்கள்லயும் கண்ணனுக்கு இதுலதான் விசுவாசம். இது பார்த்து இது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அது இது மொத்தத்தையும் காட்டுல இருந்து கொண்டு வர. இந்த கொஞ்சி பழம் சுண்டு பிள்ளைங்க எல்லாம் நாட்டுல அவ்வளவா கிடைக்காது. நாவல் பழமும் எங்கேயோ நாவல் பழமும் காட்டுல இருக்கிற நாவல் பழம், அது காட்டுல விளையிற வஸ்துக்கே ரொம்ப விசேஷம் அதிகம். அது அதுக்கு சுவாபாவிகமாக இருக்கிறதுனால அதனுடைய ருச்சியும் தனியா இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்டதாக இருக்கிற ஒவ்வொன்னையும் அவர் நிறைய கொண்டு வந்த கோடையில கண்ணனுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வராளா. ஆரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்ய ஜாதானி பலான்ய பீப்சன் விஸ்ரம்சி தான்யாஞ்சலினா கரேண வியாதாத்மஜம் விஸ்வபதி ஸ்ரீசேவே. அவ வாசல்ல வித்துண்டு போற, வித்துண்டு போகச்சு பிள்ளைங்க சுண்டு பிள்ளைங்க வேணுமா நாவல் பழம் வேணுமான்னு அவ வித்துண்டு போயிட்டு இருக்கான். அந்த கண்ணன் என்ன பண்றேரா, இந்த பிஞ்சு கையால கையை தட்டி கையை தட்டி கூப்பிடுறேரா, கையை தட்டி கூப்பிட்டு வாவா வாவான்னு கூப்பிடுறேரா. அவளும் வந்துட்டா. வந்த பிற்பாடு அந்த வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்கணுமே, வெறுமை கொடுக்க மாட்டாளே, அதுக்காக தானியங்கள் எல்லாம் கொடுக்கறது. அந்த காலத்துலாம் ரூபா எல்லாம் அவ்வளவா கிடையாது. யாருண்ட என்ன தானியம் இருக்குமோ அந்த தானியத்தையோ என்ன வஸ்து இருக்கோ அதை கொடுத்து அந்த பண்டை மாற்று அந்த வேற வஸ்துவை வாங்கிக்கிறது. நான் கூட கிராமத்துல எல்லாம் பாத்திருக்கேன், நான் இந்த நெல்லு போட்டு உப்பு வாங்குவா, இந்த உப்பு வண்டிக்காரம் வரைச்சு நெல்லு கொடுப்பான். அதே மாதிரி நெல்லு போட்டு இந்த மீதி வஸ்துக்கள் எல்லாம் வாங்கறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல நாம் பார்த்திருக்கேன் நான் கிராமங்கள்ல. அவளிடத்துல இருக்கக்கூடிய தானியத்தை கொடுத்து இது பண்ணுவா. இத கண்ணன் பார்த்துட்டே இருந்திருக்கு. யாரானா யாருக்கானா வந்தாக்கா அது என்ன வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வஸ்துக்கு சமானமா தானியத்தை கொடுத்து அவள்கிட்ட இருந்து வாங்கறத பார்த்திருக்கேன். இப்போ இவள் வந்துட்டா, இவர் கூட்ட உடனே அந்த வேடுவ ஸ்திரீ அந்த பெண்ணு வந்துட்டான். ஆரண்யகானாம் பிரபவம் பலானாம் அரண்ய ஜாதானி பலான்ய பீப்சன். இங்க வந்தா அம்மாவோட தகராறா இருக்கு. இந்த வெண்ணைய போய் சாப்பிடுவோம்னாக்க எல்லாரும் வெண்ணையை திருடி சாப்பிட்டான் திருடி சாப்பிட்டான்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ற. இவாத்துக்கு போறது அவாத்துக்கு போறோம்னா மொத்த பேரும் வந்து நிக்கிறான். ஒவ்வொரு வேலையும் இவா வாயிலிருந்து எப்படிதான் பாட்டிக்காத இருக்கிறதுன்னு தெரியாத அல்லாடுற வேண்டியதா இருக்கு, சிரமமா இருந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தோம்னா நிறைய தானியங்கள் இருக்கு. அந்த தானியங்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாக்க யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்லை. சரி, வெண்ணெய் இல்லாட்டா போறது, இந்த காட்டுல விளையக்கூடிய வஸ்துக்கள்லாம் தனக்கு பிடிச்ச வஸ்துக்கள்லாம் இருக்கிறதுனால அந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் அதை வாங்கி நாம சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேராம் கண்ணன். ஆரண்யகானாம் பிரபவம். இங்க வரைச்சு காட்டுல உண்டாகக்கூடிய அப்படின்னு ஒரு அர்த்தம். அரண்யம்னா காடு. அரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்ய ஜாதானி பலான்யபீசன்னு சொல்றது.
இங்க ஆரண்யகம் அப்படினு சொன்னோம்னா வேதத்தினுடைய கடைசி பாகம் உபநிஷத்துல ஆரண்யகம்னு ஒரு பாகத்துல வருது சம்ஹித சாக அப்படின்னு சொல்லிட்டு வரைச்சு அந்த சாக்கையில ஆரண்யகம்னு ஒண்ணு அதுலதான் உபனிஷத்து வருது அந்த உபனிஷத்துல பிரதிபாத்தியமாக அந்த வேத பாகத்தை சொல்றது அந்த உபனிஷத்துல பிரதிபாத்தியமாக இருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் அந்த ஆரண்யகன்ற பலத்துல அதுல பரமபலமான மோட்சம் இருக்கு அந்த மோட்சம் முதற்கொண்டு எப்படி அடைவது என்பதெல்லாம் அந்த இடத்துல சொல்லிருக்கு பரமபுருஷனை தியானம் பண்ணினோம்னாக்க எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணினோம்னாக்க எல்லா பலன்களையும் அடையலாம் என்பதாக சொல்றது யாகாதிகள் பண்ணமானாக்க அதுக்கு வரக்கூடிய பலம் அந்த பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் சிவன் நாராயணன் தான் வேற யாரும் கிடையாது அப்போ அந்த எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் ஆரண்யகத்துல பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஆரண்யகம்ன்ற வேத பாகத்துல சொல்லப்படுபவராக எழுந்திருக்கிற எம்பெருமான் காட்டுல விளைந்த பழங்கள் இடத்துல போய் ஆசைப்படுறாராம் அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் ஆசைப்படுறத பெறணும்னு எல்லாருக்கும் தான் இருந்துருக்கு ஆசை இது ராகம் என்பதாக சொல்லுவார்கள் ராகம்னாக்க தன்னிடத்துல இல்லாத ஒண்ண பெறணும்னு நினைக்கக்கூடிய ஆசை இருக்க அதுக்கு ராகம்னு பேரு இப்போ இவர் அவாப்த சமஸ்த காமன் இவர் அடைய முடியாதது எதுவுமே கிடையாது அப்படி இருந்தா கூட கண்ணனாக அவதரிச்ச பிற்பாடு தனக்கு சுண்டு புள்ளிங்க ஆகணும் தனக்கு இந்த கலாக்காவணும் நாவல் பழம் வேணும் இளந்த பழம் வேணும் அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்கள்ல வரைச்ச விளாம்பழம் இதுல எல்லாம் ரொம்ப இதெல்லாம் காட்டுலதான் இருக்கும் அது அந்த விளாம்பழத்துல ரொம்ப ரொம்ப ஆசை கண்ணனுக்கு இந்த கபித்தம் ஜாம்போனதம்னு சொல்லி இந்த விளாம்பழத்துல ஆசை அவருக்கு திராட்ச பழத்துல ஆசை இந்த பழங்கள்லாம் பாருங்க சீரியந்திக்கு பார்த்தோம்னாக்க மாம்பழம் கேட்க மாட்டோம் மீதி எல்லா பழம் தான் இருக்கும் மீதி பழம்லாம் கூட இருந்தா கூட இந்த பழங்கள்லாம் தான் விசேஷமா நிவேதனம் பண்றது சீரியந்திக்கு அப்போ அந்த கணாக்கா கொஞ்சி பழம் எத்தனையும் கண்ணனுக்கு பிடிச்ச வஸ்துக்கள் இது எல்லாம் காட்டுல தான் எங்கெங்கயோ கிடைக்கும் அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய அந்த கணாக்காய் எடுத்துட்டு வரா நாவல் பழத்தை கூட இல்ல கொண்டு வராவோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க இளந்த பழம் நாவல் பழம் எல்லா பழத்தையும் அவனுக்கு என்னென்ன கண்ணனுக்கு பிடிக்கிறமோ அந்த பிடிக்கிற வஸ்து மொத்தம் அந்த கூடையில சின்ன சின்ன கூடையா போட்டு போட்டு அது உள்ள ஒரு பெரிய கூடையை வச்சு அந்த பெரிய கூடை நடுவில் அந்த சின்ன கூடையை வச்சு எல்லாத்தையும் கொண்டு வராவும் அவ வரிசையா சொல்லிண்டே வரா இது வேணுமா அது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டே வரா நாவல் பழம் வேணுமா இளந்த பழம் வேணுமா குஞ்சி பழம் வேணுமா இப்படி சொல்லிண்டே வரா அவளை கையை தட்டி கூட்டுட்டே கண்ணன் அவளும் இவாத்து வாசல்ல வந்து வச்சுட்டா அதை பாக்குறேன் எட்டி பாக்குறேன் கண்ணன் பார்த்தா அவருக்கு எது எதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அத்தனை வஸ்துக்களும் அதுல இருக்கு நாக்குல ரசம் ஓடுறது சரி இந்த வஸ்து மொத்தம் வாங்கிக்கணும்னு எண்ணம் அம்மா இந்த வஸ்து எல்லாம் எப்படி வாங்கியிருக்கான்றத அவர் பார்த்திருக்கேன் கூடத்துல பார்த்தோம்னாக்க பெருசா ஒரு நெல்லு கொட்டி வச்சிருக்கு ஒரு அம்பாரம் நெல்லு கொட்டி இருக்கு இந்த நெல்லை கொண்டு வந்து கொடுத்தாக்க அவர் கொடுத்துருவான்னு தெரியும் அதுக்காக அவர் என்ன பண்றாரா தன் கையிலேருந்து இந்த ரெண்டு கையும் எடுத்துக்கிறேன் அந்த கையால பிஞ்சு கையை அந்த கையால நெல்லை எடுத்துக்கிறேன் அவ வாசல் தாண்டி வரமாட்டா அவ வாசல்லையே இருக்கா வேடு வஸ்திரி கூடத்துலேருந்து நெல்லை எடுத்தும் போறேனா நெட்டும் போச்சு தத்தி தத்தி நடந்து போறேனா விஸ்ரம்சி தான்யாஞ்சலினாக்காரேண யாதாத்மஜாம் விஸ்வபதி ஆரண்யதாதானி பலன்யபீத்தன்னு அந்த காட்டு பழங்கள்ல ஒரு ஆசை
காட்டு பழங்களுக்கு என்னடா ஒரு அப்படி ஒரு ஆசை அப்படின்னா அது கிருத்திரமம் இல்லாத சுவாபாவிகமா இருக்கும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இது எத்தனையோ நாள் முன்ன பறிச்ச பழத்தை மாச கணக்கு கழிச்சு நமக்கு கொண்டு வந்து விற்கிறா, அதெல்லாம் ஒரே கிருத்திரமம். இது சுவாபாவிகமான பழம். இது இந்த பழத்துல எப்பவுமே வந்து அதாவது ஒரு ரசம் நிறைந்ததாக இருந்துருக்கும். இது இலந்த பழமாகவும் இருக்கலாம், புளி அந்த சின்ன சுண்டு புளிங்காவா இருக்கலாம், கொய்யா பழமா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். இந்த பழம்லாம் ஊசி போகாது, இதெல்லாம் ரசத்தோட தான் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கும். இது இந்த எடச்சேரியில பார்த்தோம்னா காட்டுக்கு பக்கத்துல போனோம்னா அந்த இடத்துல தான் நிறைய கிடைக்கக்கூடிய பழம். இந்த பழத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவள்லாம் ஒரு கிருத்திரிமமான மனசு இல்லாத நல்ல எண்ணத்தோட அவள்லாம் கொடுக்கிறவா, இந்த பழத்தை கொடுக்கிறவா. ஆகையால அவளுடைய கை ஸ்பரிசம் பட்டதுன்றதுனால அதுல இவருக்கு ஒரு ஆசையா, அதுக்காக உள்ளேந்து எடுத்து வரையறான். இந்த எடுத்துட்டு வரச்சையே விஸ்ரம் சீதான் அஞ்சலினா, அஞ்சலின்னா கையை கூப்பிட்டு இருக்கிறது ஒரு அஞ்சலி, கையை திறந்துட்டே கூட அஞ்சலின்னு சொல்லி சொல்றது. கையை திறந்துட்டு வர்றது எப்படி அப்படின்னாக்கா அர்க்கியம் சமர்ப்பிக்கிறோம், அந்த அர்க்கியம் சமர்ப்பிக்கச்சே ரெண்டு கையும் திறந்துட்டு தான் இருக்கும், விரல தூரம் வச்சுட்டு அர்க்கியம் சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரி இந்த குழந்தை ஒரு அம்பாரத்துல இருந்து நெல்ல கையில எடுத்துட்டு வரதான். விஸ்ரம்சிச்சான் அஞ்சலிதான் சொல்ற, இந்த ரெண்டு கையும் அழுத்தி பிடிச்சுக்க முடியலையா அந்த குழந்தை இல்ல. சைஷமாத்து திருடபந்த சாமர்த்தியாபினயே அங்குளி விவரேஷி விஸ்ரம் சமானம் தானியம் பல மூல்ய விரீஹி யமாதி யஸ்மாத் ததா பௌதா. அப்பய தீட்சிதருடைய வியாக்கியானம் யாதவாபியதயத்துல வரத்தே சுவாமி தேசிகனுடைய இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ற. குட்டி குழந்தை இந்த பையன் இந்த ரெண்டு கையும் சேர்த்து கெட்டியா வச்சுக்க முடியல, இந்த கை நடுவுல விரல் நடுவுல சந்து நிறைய வருது, அந்த சந்தால அந்த நெல்லெல்லாம் கீழே இறங்கிட்டே போறது. அங்கேருந்து வாசலுக்கு வரத்துக்குள்ள ஒன்னும் காலியா போயிட்டு கையில ஒண்ணுமே இல்லை. விஸ்ரம் சீதான் அஞ்சலினா, அதுல பார்த்தோம்னாக்க இந்த குழந்தை எடுத்தும் போய் இந்த தானியம் கொடுத்துதான் பழம் வாங்கணும்ன்றது அவ பெரியவா சொன்ன பழக்கம். அது உள்ளேந்து கொண்டு வந்து பாக்குறது வாசல்ல வரைச்சு அந்த கையில பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு நெல்லுதான் இருந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பொறந்தா இருந்துட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இத்த கொண்டு வந்துட்டு அந்த கரேன அந்த கையால அங்கேருந்து கேக்குறதான் அஞ்சலி பண்ணிட்டு கொண்டு வந்து கேக்குறதான் கண்ணன். யாதாத்மஜம் விஸ்வபதி விஸ்வபதி லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் கூப்பின கையோட ஒரு வேடுவ பெண்ணிடத்துல போய் அவளை தான் தான்னு கேட்கிறாங்க. விஸ்வபதி சிஷேவே வியாதாத்மஜாம்னு சொல்லி சொல்ற அந்த விஸ்வபதி சிஷேவேன்னு நெருங்கினான்னு அர்த்தம், சேவை பண்ணான்னு அர்த்தம், இப்படி பல அர்த்தம், அவளை தான் தான்னு கெஞ்சினான்னு அர்த்தம், இப்படி எல்லாம் சொல்லி சொல்றது. அப்போ வியாதாத்மஜாம் யார், ஒரு வேடுவ சிறுமி, ஒரு வேடுவ பொண்ணு காட்டுக்கு போனா இதெல்லாம் பொறிக்கிண்டு வந்திருக்கா, இதெல்லாம் போய் கூடையில வச்சு வச்சுட்டு வந்துருக்கா. இந்த கொடுக்கிற கை இருக்க அதுவும் சின்ன கை, வாங்குற கை இருக்க அதுவும் சின்ன கை, அவ பழம் விற்க வந்திருக்கா. ஆனா இவன் விஸ்வபதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் லோகத்துக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவள் எதிர நின்னுண்டு கையேந்தி நின்னுண்டு தா தான்னு கேக்குறான்னாக்கா அவள் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும்ன்றத பார்க்கணும். அதுக்காக தான் விஸ்வபதி வியாதாத்மஜான்னு ரெண்டு சப்தத்தை சொல்லி சொல்லியிருக்க. அந்த வியாதாத்மஜா அவ வந்து இந்த பெருமாள் விஸ்வபதியாக இருக்கிறவர் தான் ராமாவதாரத்துல கைகேயிலும் சபரி கொடுத்த பழத்தை அங்கீகரிச்சவ, குகன் கொடுத்ததுக்கெல்லாம் அவன் கொண்டு கொடுத்தான், குகனும் ஆராதிச்சான் இந்த பழம்லாம் கொண்டு வந்து தரேன்னா. ஆனா அதெல்லாம் உபயோகப்படுத்தினான்னாக்கா அது உபயோகப்படுத்தினதான் வரல.
அவன் சொல்றான் மாம்சங்கள்லாம் கொண்டு தரேன் மது கொண்டு வந்துறேன் அப்படின்னா ஒன்னும் வாணான்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போய் ரொம்ப தீர்த்தம் கொண்டு வந்து சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டேன்னுதான் ராமாயணத்துல வருது. ஆனா குகன் குடுக்கட்டா என்ன, அந்த 13 வருஷ காலம் காட்டுல இருந்த 14 வருஷ காலத்திலையும் எல்லா சமயத்திலையும் காட்டுல இருந்ததெல்லாம் என்ன சாட்டர், இதுதானே சாட்டிருந்தாரு, வேற என்ன சாட்டிருந்தே. அதுல போய் இவருக்கு ரொம்ப ஆசை, அது வியாதாத்மஜா, அதுவும் அந்த சபரியினுடைய வம்சத்தை சேர்ந்தவள் கொண்டு வந்திருக்கான்றதுனால அதுல இன்னும் ஒரு ஆசையும் அவருக்கு. அவளிடத்துல போய் கையேந்து நிக்கிறேரா கண்ணன், விஜயபதி சேவே. கண்ணன் குளிக்கிறதுக்கு வரமாட்டேன்னுவே, பூச்சோட வரமாட்டேன்னு சொல்லுவே, இந்த மாதிரி எப்பெல்லாம் காது குத்துறதுக்கோசரம் காதுல துணியை போட்டு அந்த காதுல அழுக்கு இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கோசரம் கூட்டா வரமாட்டேன்னுவே. அப்ப எப்பப்பெல்லாம் இவர் வரமாட்டேன்னு சொல்லச்செல்லாம் யசோத பிராட்டி சொல்லுவானா, உன்னை கனிகள் தருவன் கடி பொண்ணும் நோகாமே காது கிடுவேன் இடுவன் பத்மநாபா இங்கே வாராய். நீ உனக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த இலந்த பழம் வச்சிருக்கேன், நாவல் பழம் வச்சிருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லுவ. எண்ணெய் புளிப்பழங்கொண்டு இங்கு இத்தனை போதும் இருந்தேன், நீராட்டத்துல நீ குளிக்கிறதுக்கு வாடான்னு சொல்லி கண்ணனை கூப்பிடுறான் யசோத புரண்டி. உன்னை கனிகள் தருவன் ஒலிகடலோத நீர் போலே வண்ணமழகிய நம்பி மஞ்சனமாட நீவாராய். இப்படி நீ வாவான்னு சொல்லி கூப்பிடுறது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கண்ணனுடைய ஒரு அதாவது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துக்களை கொண்டு அவரை கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அந்த கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வஸ்துவா போயிடுத்து, அந்த வஸ்துவை கொண்டு நான் வந்திருக்கேன் நான் வா அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ அந்த கிட்ட வந்துட்டோம், கையில பார்த்தோம்னா நாலே நாலு நெல்லுதான் இருக்கு, கொஞ்சம் போறம் நெல்லுதான் இருக்கு, மொத்தம் அங்கேருந்து வரத்துக்குள்ள கீழே விழுந்து போச்சு. ஆனா இந்த குழந்தை போய் அந்த வேடுவ பெண்மணிகிட்ட எனக்கு தான் தான்னு கேட்கிறார். சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம் விலோகயந்த்யா ஃபலவிக்ரயண்யாஹ விக்ரஹது மாத்மா நம பூத்விமர்சஹ. அந்த வேடுவ பொண்ணு குழந்தையினுடைய கைய பாக்குறா, அப்படியே ஒரு ஆச்சரியம் அவளுக்கு. சங்க ரேக பத்ம ரேக இப்படி சக்கர ரேக இப்படி அத்தான ரேகையோடு இருந்துட்டு இருக்கான். சக்கச்சவேல்னு கையை அதை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியலையா. இதுதான் சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம். பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கு, அப்படி கண்ணனாக அவதாரம் பண்ணச்சு 4 திவ்யாயுதங்களோட கூட தான், 4 திருக்கரங்களோடையும் திவ்யாயுதங்களோடையும் தான் அவதாரம் பண்ண. தேவகியினுடைய பிரார்த்தனைய முன்னிட்டு கொண்டு அந்த திவ்யாயுதங்கள்லாம் மறைச்சுட்டேரும். அந்த மறைச்சின்ற திவ்யாயுதங்கள்லாம் எங்க இருக்கு, இந்த 2 கையும் உள்ளங்கையை காமிக்கிற, அந்த உள்ளங்கையை காமிச்சா எடக்கை வலக்கை 2 கையும் இருக்கு, இந்த 2 கையிலையும் அங்கேருந்து பெருமாளை விட்டு பிரியாததான திவ்யாயுதம் சங்கம் சக்கரெல்லாம் அது கை நுனியில ரேகாத்மகமாக அங்கே இருந்துருக்கான். சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் அப்படியே ரேகையாக இருந்துட்டு இருக்கு. இங்க திருவாழியாழ்வான் எழுந்துள் இருக்கேன், சங்காழ்வான் எழுந்துள் இருக்கேன், இது அப்படியே இருந்துட்டு இருக்கான். அதோட சங்க சக்கரம் இது ரொம்ப சுஜாத்தம்ன்றதுக்கு அபிஜாத்தம்னு பேரு. அப்படியே அந்த ஒரு கண்ணு அப்படியே பாக்குறதுக்கு இந்த சாமுத்திரிக லட்சணத்துல பார்த்தோம்னாக்க மகாபுருஷ லட்சணம்னு சொல்லுவான். அந்த மகாபுருஷ லட்சணமாக இருக்கக்கூடிய ரேகைகள்லாம் தெரியறதான். அந்த ரேகைகளை பார்த்த உடனே அப்படியே மயங்கி போயிட்டாலாம். அந்த கை விரல் நுனியில சக்கரம் மாதிரி ரேகை இருந்ததுன்னாக்க அவ பெரிய மனுஷனா ஆவான்னு சொல்லி
இந்த கைரேக ஜோசியம் சொல்றாளே அவள்லாம் ரேகா சாஸ்திரத்துல கூட சொல்லிருக்கு. இப்ப இந்த கையில பார்த்தோம்னா ஒரு கையில சங்கரேக ஒரு கையில சக்கர ரேக இருக்கு. அந்த பெருமாளுடைய திவ்யாயுதங்கள் சங்கம் சக்கரம் இது ரெண்டுமே இந்த கை நுனியில வந்துட்ட மாதிரி இருக்கு. இதை பார்க்கறான் தாம்ரோதரம் அந்த செக்கட்டுவேன்னு கை இருந்திருக்கு. பெருமாள் நிலமேக்க சாமலனாக கண்ணன் எழுந்திருக்க அந்த கை பார்த்தோம்னாக்க சக்கச்சுவேன் பிஞ்சு கையை அது சக்கச்சுவேன் இருந்திருக்கான். அருணதலம் என்றதாக வியாக்கியானம் பண்ணிருக்க. இப்போ இது காய்த்தல சசிய கரவிந்தம் கரவிந்தம் தாமரை போன்ற திருக்கை திருக்கையாகிற ஒரு தாமரைன்னு சொல்லி சொல்ற. பாணிபாதபதனை கணசப்தை அம்புஜான்யபதிசன் வரதத்வம் ஆரம்பிக்கிட்டேயே சொல்றார். பாணின்னு சொல்ற அந்த பெருமாளுடைய திருக்கரங்கள் அந்த உள்ளங்கை வந்து தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கான். பாணிபாத வதனை க்ஷணம் திருவடிகள் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஈக்ஷணம் திருக்கண்கள் திருமுக மண்டலம் எல்லாமே தாமரை ஏற்றதாக இருக்குன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. அந்த மாதிரி சசிய கராரவிந்தம் கராரவிந்தமாக இருந்திருக்கு. இது தாமரப்பூ போல இருந்திருக்கிற ஒரு அந்த திருக்கைகள். அப்போ நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே. இதுவும் பெரியாழ்வார் பாசுரத்தை சொல்லி சொல்றது. இதை பார்த்த உடனே அந்த வேடுவ பெண்ணுக்கு ஒரு பெரிய சமஸ்யை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையா. பல விக்ரயம் வெறும் பழத்த விக்கிரவள் தான் அவளுக்கு. அவளுக்கு ஒரு சமஸ்யை வந்துட்டு விக்ரேதோ மகாத்மானிமர்சாக அந்த கையில ஒட்டின் இருக்கிற ஒரு அஞ்சாறு தானியத்துக்காக தான் கொண்டு வந்த பழத்தை விற்கலாமா அல்லது தன்னையே விற்று விடலாமா தன்னையே பெருமாளுக்கு அந்த கண்ணனுக்கு சமர்ப்பிச்சு விடலாமான்னு அவளுக்கு ஒரு யோசனை வந்துட்டான். அந்த விற்பதற்கு உண்டான பொருள் எதுவா இருக்குன்னு தன்னுடைய ஆத்மாவா தான் கொண்டு வந்திருக்கிற பழங்களான்னு ஒரு பெரிய சம்சயம் வந்துடுத்து ஒரு விசாரம் வந்துடுத்து. அவ என்ன பண்றா அந்த திருவாயிரபாடியில் இருக்கிற கண்ணனுக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டாளாம். விக்ரேதோம் ஆத்மான அம்போத்விமர்சா அடுத்தது என்ன பண்றான்றதுதான் சுவாரஸ்யம். அபூரய சுவாது பாலார்ப்பணேன கிரீடாதிசோம் ஹஸ்தபூட்டங்கிராதி ரத்னைஸ்ததா கௌஸ்துப நிர்விசேஷை அபூரிதம் தத்து பலபாண்டமாசீத்து. என்னடா இது என்ன பண்ணா அந்த பழங்கள்லாம் நல்ல பழமா தான் வாங்கி வந்திருக்கா கொண்டு வந்திருக்கா அங்க காட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கா. அதுக்குள்ள பொறுக்கி பொறுக்கி எடுக்கிறாளாம். இது நல்ல ருச்சியா இருக்கும் இதை இப்பவே சாப்பிடலாம் இது நாளைக்கு காத்தால சாப்பிடலாம் இது ரெண்டு நாள் வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பழத்தை பொறுக்கி பொறுக்கி எடுத்து அபூரய சுவாது பலார்ப்பணேன அவள் நினைச்சா தன்னையே வித்துடணும்னு நினைச்சவள் அவள். அந்த பெண்மணி அந்த கண்ணனுடைய கையில சுவாது பலார்ப்பணம் சுவாது பலார்ப்பணம்ன்றது ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் தான் கொண்டு வந்திருக்கிற பழங்களுக்குள்ள ரொம்ப இனிமையாக ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் கொடுத்தாள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னாக்க சுவாது பலார்ப்பணம்னாக்க ஆத்மார்ப்பணமே தன்னுடைய ஆத்மாவையே ஒரு பலமாக்கி இதையே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறவளாக ஆயிட்டான்னு ஒரு அர்த்தம். சுவாது பலார்ப்பணேன அபூரயதே அந்த கண்ணன் கை குட்டி கை அவன் கொண்டு வந்தது நாலஞ்சு நெல்லுதான் மீதெல்லாம் கீழே சிந்தி கொடுத்து அதை பத்தி பார்க்கல. ஆனா இவ கொடுத்தது என்னடா அப்படின்னா கை நிறைய எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய பழங்கள் அதுலயும்
எதெல்லாம் நல்லா இருக்குமோ அப்படிப்பட்ட பழங்கள். ஒவ்வொரு பழத்தும் ஒரு விளாம்பழத்துல நல்ல பழமா விளாம்பழமா இருக்கும் அப்படின்னாக்க அது எப்படி விளாம்பழம் நல்ல பழம் கெட்ட பழம்னு தெரியும். விளாம்பழம் மூடி இருந்துருக்கு, அது உள்ள காயா இருக்குமா பழமா இருக்குமான்னு எப்படி தெரியும்னா அதுக்கு ஒரு தனி பக்குவம் இருந்துருக்கு. அந்த விளாம்பழத்தை கீழே போட்டோம்னாக்கா அது எகிரி குதிக்காது, அப்படியே தொட்டுன்னு உட்காண்டிருந்தோம்னாக்கா அது பழமா இருக்கும்னு அர்த்தம். அது காயா இருந்ததுனாக்கா அது ஜம்ப் ஆகும். அது அந்த மாதிரி ஒவ்வொரு பழத்துலயும் இது நல்ல பழம் இது கெட்ட பழம்ன்றது, கெட்ட பழம்னா இன்னும் கொஞ்ச நாள் வச்சுட்டு சாப்பிடணும், இது இப்பவே சாப்பிட முடியாதுன்றதெல்லாம் அவளுக்குதான் தெரியும். அந்த பழத்தோட யாருக்கு அனுபவம் இருக்கோ அவளுக்குதான் அது தெரியும். அது அந்த சபரி மாதிரி இவள் என்ன பண்ணான்னா எதெல்லாம் சுவாதுவா இருக்க பழமோ இனிமையாக இருக்கிற பழங்களோ அந்த பழங்கள் எல்லாம் கண்ணன் கையில எடுத்து எடுத்து ஒன்னு ஒன்னா எடுத்து எடுத்து வச்சாலாம் கை மொத்தம் ரொம்ப பொழுதுதான். அங்க சபரி மோட்ச சாட்சி போதகான பெருமாளை சொல்லத்து சபரி கொடுத்த பழங்கள் எல்லாம் பெருமாள் சந்தோஷமா உகந்து ஏத்துக்கொண்டேன்னு சொல்ற அந்த சுவாது பலன் என்ன அங்கேயும் சொல்லச்சு. சில பேர்லாம் ஒரு அதிவாதம் பண்ற ஒவ்வொன்னையும் சாட்டு பார்த்தா சாட்டு பார்த்துட்டு எது திட்டிப்பா இருக்கோ நன்னா இருக்கோ அந்த பழத்தெல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ற கொடுத்தா ராமனுக்கு கொடுத்தான்னு சொல்லி சொன்னான்னா அது அந்த எச்சல் கொடுத்தான்னு அர்த்தம்னா அப்படி அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா சில பங்களவல்லி மாம்பழத்துலாம் கூட பார்த்தோம்னா ஒரு பக்கம் நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் பிடிக்கும், ஆகையால எல்லா பக்கத்துலையும் எல்லாம் இருக்குன்றதுல அந்த பழத்தினுடைய காட்டுல இருக்கிறவளுக்கு பழத்தினுடைய ஸ்வரூபம் தெரியும். எந்த பழம்லாம் ருச்சியா இருக்கும் எந்த பழம்லாம் அவ்வளவு ருச்சியா இருக்காதுன்றது தெரியாது. அதுக்காக அந்த பழத்தை எடுத்து கொடுத்தான்னு அர்த்தமே தவிர சுவாது பழம்ன்றதுக்கு தான் சாப்பிட்டு பார்த்துட்டு அது நன்னதா இருக்கிறத கொடுத்தான்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அங்க இவள் பார்க்கிற இருக்கிற வஸ்துக்களுக்குள்ள எது உத்தமமான பழமோ அதை கொண்டு வந்து கொடுத்தா. கிரீடா சிசுன்னா என்ன அர்த்தம்னா விளையாட்டு பிள்ளைன்னு அர்த்தம். சின்ன குழந்தை, அவ அம்மாவுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு அதிப்பிரசங்கம் பண்றது தானே போகணும்னுட்டு ஓடி வந்து வாங்கிக்கிறது, தனக்கு பழம் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து வருது, இப்படி பண்றது ஒரு விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க பெருமாள் தன்னுடைய கிரீடையினால ஒரு சிசுவாக குழந்தையாக இருந்திருக்கிறவர் தன்னுடைய சங்கல்பத்னாலன்னு ஒரு அர்த்தம். குழந்தைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அது வாசல்ல தயிர் வைக்கிறவாளா இருந்தாலும் பால் வைக்கிறவாளா இருந்தாலும் இல்லை நெய் வைக்கிறவாளா இருந்தா கூட அந்த குழந்தைன்னு ஒண்ணு வந்துருத்தோம்னாக்க அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுன்றது அவளுக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். எங்க கூட காஞ்சிபுரத்துல கூட பார்த்துருக்கேன்னு வந்து வரைச்சு தயிர் காரி தயிர் விற்பா, தயிர் விற்கச்ச நெய்யும் விற்பா, நெய் வாங்கின பிற்பாடு இந்த குழந்தை போய் கையை நீட்டி தின்னாக்க அந்த குழந்தை கையில நெய் கொத்துவா, அந்த நெய்யை அப்படியே நாக்கால இது பண்ணி சாப்பிட்றது இருக்க அதை பார்த்து சந்தோஷம் இவளுக்கு கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைன்னா ஒரு சந்தோஷம். இந்த கண்ணன் வந்திருக்கே இவர் கொடுக்கறத பத்தி இவர் என்ன கொடுத்தே அப்படின்றத பொருட்படுத்தாமல் அற்புதமான பலன்கள் சுவாது பலன்கள் அந்த இனிப்பாக இருக்கக்கூடிய பலன்களை கை நிறைய ஒப்பிட்டாளாம். ஹஸ்தபூட்டம்னு சொல்லி சொல்ற அந்த ஹஸ்தபூட்டம்ன்றதுக்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விசேஷம். ஹஸ்தம்னா கை, அந்த கையில கொடுத்தேன்னு சொல்லாமல் இல்லையோ ஹஸ்தபூட்டம்னு சொல்லிச்சே இந்த ஹஸ்தபூட்டம் ரெண்டு கையும் ஏந்திண்டு நிக்கிற நிலை இருக்கு அதுக்கு ஹஸ்தபூட்டம்னு பேர். அப்போ ஒரு கையால வாங்கி இப்படி தாத்தான்னு ஒரு கையால கேட்டாக்க அப்போ அது கொஞ்சம் போறம் தான் வரும், கண்ணனுக்கு நிறைய ஓணும்னு ஆசை. அதுக்காக அது தன் கையே பிஞ்சு கையை அந்த பிஞ்சு கையை வச்சுட்டு ரெண்டு கையாலையும் கேட்கிறாரா. கிராதி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு வேடுவ பெண், இடச்சேரியில இடக்கை வழக்கை தெரியாத இருக்கக்கூடிய ஒரு பெண். அவளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. சபரிக்காவது மகர்ஷிக்கு பரிச்சயம், மகர்ஷிக்கு பரிச்சரிய பண்ணினா மகர்ஷியினுடைய வாக்கிய வார்த்தை பிரகாரத்துக்கு இங்க ராமர் வருவேர் அது வரைக்கும் தான் இருந்துட்டு அப்புறமா தான் வந்து இந்த சரீர தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறவள் அப்படின்லாம் ஒரு விவேகத்தோட இருந்தவள் சபரி. இவள் ஒண்ணுமே கிடையாது, வெறும் காட்டிலேருந்து பழத்தை கொண்டு வந்து நாட்டுல வித்திருக்கிற பொண்ணு. இந்த பொண்ணு போய் ஆத்மார்ப்பணம், தன்னையே கண்ணனுக்கு சமர்ப்பிச்சான். அந்த கண்ணனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த கண்ணனுக்கு வேதாந்த வாசனையே இல்லாத ஒரு பொண்ணு தன்னையே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு
அந்த தானியத்துக்கு ஏற்ற கண்ணன் கொடுத்த தானியத்துக்கு ஏற்ற பழம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லாமல் அந்த கூடையில் இருக்கிற பழத்துல எது எதுலாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பழங்களோ இனிப்பான வஸ்துக்களோ அந்த வஸ்துக்கள் மொத்தத்தையும் அந்த பொண்ணு கொடுத்துட்டானா அபூரயதே இதை கொடுத்துட்டான் கண்ணன் கை ரொம்ப அப்படி திரும்பி பார்க்கிற அந்த கூடைய ரத்னைஸ்ததாம் கௌசுப நிர்விசேஷை தத்பண்டமாசீத் அவ கொண்டு வந்த கூடை பார்த்தோம்னா அது ரொம்ப கிடக்கிறதா இப்போ இந்த குழந்தை கையில எவ்வளவு பழம் கொடுத்துருக்க போறான் ஏதோ கொஞ்சம் போறோம் தானே கொடுத்துருக்க போறேன் மீதி எல்லாம் இருக்குமேன்னு பார்த்தோம்னா அந்த கூடை முத்தம் ரொம்ப எடுத்து ரத்னைத்ததா கௌசுப நிர்விசேஷை இந்த குழந்தைக்கு ஒன்பது பழத்தை கொடுத்துருப்பாளா ஒன்பது இலந்த பழம் கொடுத்துருப்பாளா ஒன்பது நாவல் பழம் கொடுத்துருப்பாளான்னு தெரியாது நவரத்னமும் ஒவ்வொரு ரத்னமும் பெருமாள் சாத்தியன் இருக்கிற கௌஸ்துபத்துக்கு சமானமானது அப்படிப்பட்ட ரத்னங்களால அது மொத்தம் ரொம்ப போயிருப்பான் இது என்ன ஆச்சரியம் தத்பலபாண்டமாசீத் அந்த பழக்கூட ரொம்ப போயிட்டு இது பெருமாளுடைய அனுகிரக விசேஷம் பெருமாள் தனக்கு சொல்லச்சே தான் வந்து ஏதோ கொஞ்சம் போறோம் தனக்கு கொடுத்தா கூட போறோம் அவன் வந்து எல்லாம் அவனுக்காக வரைச்சு தன்னையே அர்ப்பணம் பண்ணினவாளுக்கு இந்த ஐகிக பலம் ஆமுஷ்மிக பலம் சொர்க்கரூபமான பலம் ஆமுஷ்மிக்கன்றதுக்கு மோட்ச ரூபமான பலம் உள்பட எல்லா பலத்தையும் பெருமாள் கொடுக்கிறேர் என்பது இதிலிருந்து தெரியப்படுத்துறார் தலபாண்ட மாசியத்தில் அந்த பழக்கூட ரொம்ப இப்படி ஒரு ரத்னத்தினால நிரப்பினான்றதை தான் பார்க்கணும் அப்ப எம்பெருமானுக்கு நாம கொடுக்கறது ஒரு அஞ்சலி தான் கொடுக்கறது கொஞ்சம்தான் ஆனா அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்க இது அளவிட முடியாததானதாக இருந்திருக்கு இப்படி அற்புதமாக கொடுத்தார்னு சொல்ல சொல்ற இதையே பெரியாழ்வார் திருமொழியில வேற பிரகாரமா அனுபவிக்கிறவர் தொழிலுடையன் உன் பிள்ளைதானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றிக்கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவற்பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே இது ஒரு அனுபவம் நாவல் பழம் ஒத்து விட்டுருக்கான் அவளுக்கு எதனா கொடுத்தாதான் அந்த நாவல் பழத்தை இவருக்கு வாங்கிக்க முடியும் எங்கேருந்து என்ன கொடுக்கறதுன்னு எங்க பாக்குறச்சே விற்கிற இடத்துல இது வேணா ஆற்றுல வித்துருக்க ஆற்றுல விற்கச்சே ஆற்றுலயே இருந்திருக்கிற தானியத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் எங்கோ போற இடத்துல நாவல் பழம் வித்துருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு நாவல் பழம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அங்கேருந்து பார்த்தா எங்காத்து பொண்ணு இருந்தா இந்த பொண்ணை கூப்பிடுறதான் அந்த பொண்ணை கூட்டு இங்க வா இங்க வான்னு கண்ணன் கூட்டா எந்த பொண்ணுதான் வரமாட்டா எல்லாரும் ஓடி வந்துட்டா என் மகளை கூவி கையில் வளையை கழற்றி கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொருத்திக்கு அவ்வளை கொடுத்துன்னு சொல்றேன் அவ வந்தா வந்த உடனே இந்த வளையில கைட்டி கொடுன்னா கைட்டி கொடுத்துட்டா கண்ணன் கேட்டா யாருதான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த பொண்ணு கைட்டி கொடுத்துட்டு அந்த வளையல கொடுத்துட்டு அதுக்கு உண்டான நாவல் பழம் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு இந்த மாதிரி கண்ணன் சொல்றான்னு இது பெரியாழ்வாருடைய அனுபவம் இப்படி கண்ணனுடைய ஒரு அனுபவத்தை இந்த ஸ்லோகங்களை நாம இன்னைக்கு பார்த்தோம் இதுல இருந்து தெரியறது என்னன்னு கேட்டோம்னாக்க நாம அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு அஞ்சலி ஒரு அல்பமான ஒரு வியாஜம் அதுக்கு பெருமாள் நமக்கு கூடிய கொடுக்கக்கூடியதுன்றது இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பரமானந்தம் இப்படி பரமானந்தத்தை கொடுக்கிறவராக பெருமாள் இருந்துருக்கு என்பதை நாம பார்த்தோம் அபூரய சாதுபலார்ப்பணேன கிரீடாசிசோர் ஹஸ்தபூட்டங்கிராதி ரத்னைஸ்ததா கௌஸ்துப நிர்விசேஷை ஆபூரிதம் ததே பலபாண்டமாசீதே கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
விடைபெறுகிறேன். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஸ்வரே வேதாந்த பிரபு.